நடிகர் கமல் ஹாசன் அவர் எப்பேற்பட்ட எக்ஸ்பெரிமெண்டலாக அவருடைய திரைப்படத்தில் பண்ணுவார் அப்படிங்கிறது கொஞ்ச நாட்களாகவே நம்ம அவருடைய திரைப்படங்கள் மூலமாக பார்த்துட்ருக்கோம். அவருடைய திரைப்படங்களில் மட்டுமில்லாமல் அவரை பேட்டி எடுக்கும்போதும் அவருடைய பேச்சில் ஒரு பிரகாசம் தெரியும். என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத ரொம்ப நேரம் அவரை மட்டுமே அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு புரியும். ஆனால் அவரையும் வந்து ஒரு தொகுப்பாளர் வந்து கேள்வி கேட்டு பயங்கரமான ஆன்சர் எல்லாம் வாங்கியிருக்காரு. தீபாவளியை முன்னிட்டு ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க, சில சுவாரஸ்யமான தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது இப்ப உள்ள திரைப்படங்கள்ல ஒரு நாலு படத்துல ஹீரோ ஹீரோயினும் ஒரே ஹீரோ ஹீரோயின் வந்து ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார காதல் கிசு கிசு அப்படி இப்படின்னு பயங்கரமா எழுதுவோம். ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி, கமல், ஸ்ரீபிரியா, கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகைகள் கூட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நம்ம தலை நடிச்சிருந்திருக்காரு. அந்த வரிசையில ஸ்ரீதேவி தான் வந்து முதல்ல இருந்திருக்காங்க, டாப்ல இருந்திருக்காங்க. சோ ஸ்ரீதேவிக்கும் நம்ம கமல்ஹாசனுக்கும் அப்பவே ஏதாச்சும் உள்ளுக்குள்ள எதனா இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்பிலிருந்து இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும் போதே வந்து நமக்கு எல்லாம் தோணும். ஆனா அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு நம்ம உலக நாயகன். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீதேவி ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்டா இருப்பாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு அவங்க பள்ளி தோழியாம். ஸ்ரீதேவி இவருக்கு ஒண்ணு விட்ட தங்கை மாதிரி, அதனால இவங்க வந்து தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 20-30 வருஷமா இருந்த சந்தேகத்துக்கு இப்போ ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காரு நம்ம கமல் ஹாசன். கிளைமேக்ஸ்ல கடைசியில ஹீரோ வேகமா ஓட்டி போய் வில்லனை பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கங்க, அது தமிழ் படம். வேகமாக ஓட்டி போய் ஹீரோ பிளேட்டவே பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, அதுதான் தெலுங்கு படம்.